Maheshwaraya Gauri Shankaraya Parvati Parameshwaraya Ardhanarishwaraya. சிவாச்சாரிய சுவாமிகள் அவர்களே, இந்த சேதி நாட்டின் மலாடர் குலம் தழைக்க இறைவன் அருளிய எனதருமை புதல்வன் சுதர்மாவின் பிறந்தநாள் அடுத்த திருவாதிரை திருநட்சத்திரத்தில் வருகிறது. அந்நாளில் அடியேன் என்னென்ன நற்காரியங்கள் புரிய வேண்டும் என்று கூறி அருள வேண்டுகிறேன். மலைய நாட்டு மன்னவா, அக்கைலை மன்னவரின் பேரருளால் மெய்ப்பொருள் நாயனார் எனும் பெயர் பெற்றுவிட்ட உம் புகழ் வாழ்க. நாடு வளம் பெற, மக்களும் உன் குலமும் நலம் பெற, இந்நாட்டில் உள்ள அனைத்து கோயில்களையும் சீர்படுத்த ஆணையில் ஆறு கால பூசைகள் தவறாமல் நடைபெற, பொன்னும் பொருளும் நெல்லும் நிலமும் நிரந்தரமாக அளித்துவிடும். கோவில்களில் தேவாரமும் திருவாசகமும் ஓயாமல் ஒலிக்கட்டும். இதனால் உனக்கும் உன் குலத்தோன்றலுக்கும் சாகாத புகழ் கிட்டும். அமைச்சர் மதிவாணரே, இவ்வுலகில் மெய்ஞானத்தை நாடி சென்று கொண்டிருந்த இந்த எளியவனை தடுத்தாட்கொண்டு மெய்ப்பொருளாம் சதாசிவத்தை உணர்த்தி எனக்கு சிவதீட்சை தந்தருளிய சிவாச்சாரிய சுவாமிகள் கூறிய அருள்வாக்கை இறைவன் திருவாக்காகவே கருதி உடனடியாக நிறைவேற்ற ஆவண செய்யுங்கள். அப்படியே மன்னா. இப்பொழுதும் நமது நாட்டில் கோவில்கள் எக்குறையுமின்றி அருள் நெறியை பரப்பிக் கொண்டுதான் வருகின்றன. ஆனால் நமது நாட்டிற்கு வடமேற்கிலிருந்து ஊடுருவி வந்துள்ள சில அந்நியர்கள் மக்களிடம் அவர்கள் கோவிலுக்கு செல்வதால் பயனேதும் இல்லை என கூறி தடுக்கின்றனராம். அப்படியா? அவர்கள் எந்த நாட்டினர், எந்த மொழியினர், எந்த இனத்தவர்? தளபதி ஏனாதி என்ன கூறுகிறார்? மன்னவா, தளபதி ஏனாதி இது குறித்து விசாரிக்கவே எல்லைப்புறத்திற்கு சென்றிருக்கிறார். நாம் துணை தளபதியை கேட்போம். மன்னவா, நமது ஒற்றல் படையை ஏவி அந்த அந்நியர் யாவர் என்று கண்டுபிடிக்க கூறியிருந்தோம். அது குறித்து நமது ஒற்றல் படை தளபதியே நேரில் கூற வந்துள்ளார். மாமன்னர் மெய்ப்பொருள் நாயனார் வாழ்க. ஒற்றற்படை தலைவரே, நமது எல்லைப்புறத்தின் நிலைமை என்ன? மன்னவா, நம்ம சேது நாட்டுக்கு வடமேற்கு மலைச்சாரலுக்கு அப்பால் உள்ள முல்லை நாட்டு மன்னவன் முத்தநாதன் தான் இவை எல்லாவற்றுக்கும் காரணம். முத்தநாதன், பல்லவரும் சேர சோழ பாண்டியரும் அழித்து விட்டதாக கருதி இருக்கும் களப்பிரர் பரம்பரையில் உதித்து காட்டையே நாட்டை போல் கருதி ஒளிந்து வாழும் முத்தநாதனா நம்மை கெடுக்க முனைந்து விட்டான்? அது மட்டுமல்ல மன்னவா, அவன் பெரும் படை கொண்டு நம் நாட்டை தாக்கி வெற்றி கொள்ள வேண்டும் என்னும் வேட்கையுடன் வந்து கொண்டிருக்கிறான். சிரிப்பினாலேயே முப்புறம் எரித்த சிவனருள் பெற்ற அடியாரை வெற்றி கொள்ள முத்தநாதன் விரும்பி வருகிறானா? வரட்டும். அமைச்சரே, தளபதி ஏனாதியிடம் கூறி நமது படைகளை சித்தம் செய்ய சொல்லுங்கள். அவன் நம்மை தாக்க வரும் வரை நாம் பொறுத்திருக்க வேண்டாம், படையோடு அவனை எதிர்கொண்டு வரவேற்போம். மன்னவா. என்ன அமைச்சரே? இத்தனை காலம் நமக்கு அஞ்சு பதுங்கியிருந்த முத்தநாதன் இப்பொழுது திடீரென்று படையெடுத்து வர காரணம் என்னவென்று நாம் ஆராய வேண்டும். காரணம் என்ன? ஆசை பேராசையாக வளர்ந்து விட்டது. ஆசை வளரலாம், ஆனால் நம்மை எதிர்க்கும் அளவுக்கு படைபலம் எவ்வாறு வளர்ந்துவிடும்? மன்னா, தங்கள் சித்தியின் மகன் சேரர் குலக்கொடியின் மைந்தன் சித்திரசேனனுக்கும் இந்த சதியில் பங்கிருக்கலாம் என ஐயப்பட இடம் இருக்கிறது. எனதருமை மெய்க்காப்பாளனே, எனது ஐயன் சிதம்பரநாதனுடைய அருள் இருக்கும் வரை எவருடைய சதியும் எதுவும் செய்துவிட முடியாது. குருநாதரே, தாங்கள் எதுவும் பேசாமல் மௌனமாக இருக்கிறீர்களே. திருக்கோவலூர் தலைவா, போர்க்களத்தில் உன்னை வெல்ல எவராலும் ஆகாது. ஆடும் கூத்தன் அம்பலவாணனும் அன்னை சிவகாம வல்லியும் அங்கே உன்னை காத்தருள்வார்கள். துணிந்து செல். ஜெய விஜயீபவன். பாதுகாப்பது உன் கடமை. பெருந்தேவி, என் வீரத்தில் உனக்கு நம்பிக்கை இல்லையா? சிங்கத்துக்கு நிகரான வீரம் படைத்த தங்களை எதிர்க்க அஞ்சி அந்த சிறுநர்கள் பின்புறம் வந்து தாக்கினால் தங்கள் மெய்யை காக்க தத்தன் ஆயத்தமாக இருக்க வேண்டாமா?
மகாராணி, இந்த தத்தன் போர்க்களத்தில் இருக்கும் வரை மன்னரை எவனும் நெருங்க முடியாது. அப்பா, நானும் உங்களுடன் போருக்கு வரட்டுமா? அப்படி கேளடா சிங்கக்குட்டி. உன் உதவி எனக்கு தேவையானால் தத்தனிடம் சொல்லி அனுப்புகிறேன், அப்போது வரலாம். சரி அப்பா. தேவி, நான் வரட்டுமா? வெற்றி வாகியோடு திரும்பி வருகிறேன். சித்திரசேனா, போதும் சிரிப்பு. என் தோல்வி உனக்கு சிரிப்பாக இருக்கிறதா? முல்லை நாட்டு மன்னன் முத்தநாதனுக்கு இங்கு வரும் கோபம் போர்க்களத்தில் வந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். என் கோபத்திற்கு ஒன்றும் குறைவில்லை. நம் படைத்தளபதி தாண்டவராயனை அந்த மெய்காப்பாளன் தத்தன் கொடூரமாக கொன்றுவிட்டதை பார்த்து தடுமாறிவிட்டேன். அதை பயன்படுத்தி உன் அண்ணன் அவர் வாளை தட்டிவிட்டு விட்டார். அதனால் உயிர் பிழைத்தால் போதும் என்று ஓடி வந்து விட்டேன். உயிர் இருந்தால்தானே மீண்டும் போராட முடியும். அமைச்சர் கலியனாரே, எத்தனை முறை போராடினாலும் என் அண்ணனை யாரும் வெற்றி கொண்டு விட முடியாது. அப்புறம் எதற்காக எங்களுக்கு படை தந்து உதவி செய்தாய்? உம்மாசையை கெடுக்க வேண்டாம் என்றுதான். அவரை வெற்றி கொள்வது அவ்வளவு எளிதல்ல என்பது இப்பொழுது உமக்கு புரிந்திருக்கும். அப்படியானால் திரும்பி போய் விடுவோமா? அதற்காகவா உம்முடன் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன்? பிறகு எதற்காக? என் தந்தை தெய்வீக மகாராஜா, தனக்கும் பாண்டிய நாட்டு அரசகுமாரி காஞ்சனமாலைக்கும் பிறந்த என் மூத்த சகோதரனுக்கு திருமுனைப்பாடி நாட்டை தந்துவிட்டார். சோழ அரசகுமாரி பொன்மாலைக்கு பிறந்த மெய்ப்பொருள் நாயனாருக்கு சேதி நாட்டை தந்துவிட்டார். ஆனால் சேர நாட்டு அரசகுமாரி பத்மாவதிக்கு பிறந்த இந்த சித்திரசேனனுக்கு மட்டும் எதுவும் இல்லை. அதற்கு பழிவாங்கவே உம்மை ஒரு கருவியாக பயன்படுத்தினேன். அதனால்தான் உம்முடன் வந்தேன். இப்போது என்னதான் செய்ய வேண்டும் என்கிறாய்? பரம்புமலை தலைவன் பாரியை வெற்றி கொள்ள முடியாத மூவேந்தர்கள் பாணர்களைப் போல் வேடம் பூண்டு வஞ்சனையால் அவன் நாட்டை யாசித்து பெற்றதை போல் நாமும் யாசிக்கப் போக வேண்டுமா? நாம் அல்ல, நீர் மட்டும்தான். என்ன, புலவர் வேடத்திலா? இல்லை, சிவனடியார் வேடத்தில். போர்க்களத்தில் வெற்றி கொள்ள முடியாத மெய்ப்பொருள் நாயனாரை பொய்த்தவ வேடம் போட்டு எளிதாக வெற்றி கொண்டு விடலாம். இந்த யோசனையை முன்னமே சொல்லி இருந்தால் எமது மன்னர் இத்தனை விழுப்புண்களுக்கு ஆளாகி இருக்க மாட்டார் அல்லவா? அமைச்சரே, சாமதான பேத தண்டம் என்று ஒவ்வொரு உபாயமாக பார்ப்பதுதான் அரசியல் அறிந்தவரின் பாதை. போரிலே தோற்றுவிட்டார் உமது மன்னர், இந்த முறையாவது வெற்றி பெறுகிறாரா என்று பார்ப்போம். சித்திரசேனா, நான் காடுகளில் பலகாலம் மறைந்து பல வேடங்களில் தெரிந்தவன். நிச்சயம் இம்முறை தோற்க மாட்டேன். என்னை போர்க்களத்தில் புறமதுகிட்டு ஓடச் செய்த மெய்ப்பொருள் நாயனாரை என்ன செய்கிறேன் பார். ஓடிப்போன முத்தநாதனை ஏனப்பா விட்டு விட்டீர்கள்? தோற்று ஓடுபவர்களை துரத்துவது வீரமல்ல சுதர்மா. நீ சற்று பேசாமல் இரு, உன் அப்பாவுக்கு உறக்கம் வருகிறது போல இருக்கிறது. உறக்கம் வரவில்லை பெருந்தேவி. திருமூலர் பாடல் ஒன்றை சிந்தித்துக் கொண்டிருந்தேன். ஆசையருமென்கள் ஆசையருமென்கள், ஈசனோடாயினும் ஆசையருமென்கள், ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பம், ஆசை விடவிட ஆனந்தமாமே. துறவிகளால் தான் அப்படி ஆசையை விட்டு வாழ முடியும். மன்னிக்க வேண்டும் தாங்கள். ஓஹோ, பார்த்தாலே தெரியவில்லை சிவனடியார் என்று. தங்களை இதுவரை நான் பார்த்ததே இல்லை. இமயத்திலிருந்து வருகிறோம் யாம். திருக்கையிலையில் சிவபெருமான் என்னிடத்தில் நேரடியாக கூறிய புதிய ஆகமம் ஒன்றினை உன் வேந்தனுக்கு உபதேசிக்க வந்தோம். இப்போது மன்னர் பெருமான் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். அவரை சந்திப்பதற்கு இது சரியான சமயம் அல்ல. என்ன வார்த்தை கூறிவிட்டாய்! எல்லா சமயமும் அறிந்தவர் யாம்? எம்மிடத்திலா உன் மன்னன் சமயம் பற்றி பேசுகிறாய்? பேசாமல் இங்கேயே நில். நான் உள்ளே போய் உபதேசித்து விட்டு வரும் வரை எட்டி பார்க்காதே. இல்லை. சம்போ மகாதேவ. ஆஹா, தேவாதி தேவனுடைய திருத்தொண்டர் என்னை ஆட்கொள்ள வந்திருக்கிறார். அம்மா, இவரை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கிறது. அப்படி கூறாதே மகனே. சிவனடியார் யார் வந்தாலும் உடனே தொழ வேண்டும். மங்களம் உண்டாகட்டும். சுவாமி, அடியவனிடம் அன்பு கொண்டு தாங்கள் எழுந்துள்ளி இருப்பதன் காரணம் என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா? காரணம் இல்லாமல் இந்த நேரத்தில் இங்கே வருவேனா? உங்கள் சிவபெருமான்? உங்கள் சிவபெருமானா? உங்களிடத்தில் மிகவும் அன்பான சிவபெருமான் என்று பொருள்.
பொடிப்பயல. அவன் அறியா சிறுவன், மன்னித்தருள வேண்டும். அவன் கேட்பதிலும் அர்த்தம் இருக்கிறது, போகட்டும். ஆ, சிவபெருமான் என்னிடத்தில் புதியதாக ஒரு ஆகமத்தை அருளி செய்திருக்கிறார். அப்படியா? நான் என்ன பொய்யா சொல்கிறேன்? சிவ சிவா, தங்கள் திருவாயால் அப்படி கூறக்கூடாது. அந்த ஆகமத்தை உனக்கு உபதேசிக்க வேண்டி இமயத்திலிருந்து வந்திருக்கிறேன். ஆஹா, என்ன பேரு பெற்றே! தயை கூர்ந்து தாங்கள் அதை எனக்கு உபதேசித்து அருள வேண்டும். உனக்கு மட்டும்தான் உபதேசிக்குமாறு உத்தரவு. மனைவி மக்கள் இங்கே இருக்கக்கூடாது. ஆகட்டும் சுவாமி. பெருந்தேவி, சுதர்மா, நீங்கள் இருவரும் சற்று அப்பால் போயிருங்களே. சுவாமி, எனக்கு என்னவோ அச்சமாக இருக்கிறது. என்ன என்ன அச்சம்? ஆசை அருமீன்கள் என்று தாங்கள் சற்று முன்தான் கூறினீர்கள். இப்பொழுது இந்த சிவனடியார் இங்கு வந்திருக்கிறார். எங்கு இவர் என்னிடமிருந்து தங்களை பிரித்து கொண்டு போய்விடுவாரோ என்று எனக்கு அச்சமாக இருக்கிறது சுவாமி. பேதை போல் பேசாதே, நீ போய் உள்ளே இரு. சுவாமிகள் சென்றதும் நானே அழைக்கிறேன். சுதர்மா, நீயும் அம்மாவுடன் போ. சுவாமி, தாங்கள் இப்படி அமருங்கள், நான் சென்று சுத்தி செய்து கொண்டு வருகிறேன். அது ஒன்றும் தேவையில்லை அப்பனே. மெய்ப்பொருள் எப்போதும் சுத்தமானவன் என்று அந்த சிவனுக்கு தெரியும். இப்பொழுது உன் இஷ்ட தெய்வத்தை தியானித்துக் கொள், நான் உபதேசிக்கிறேன். ஓம் நம சிவாய. நிறுத்து! தத்தா, சிவனடியார் கோலத்தில் இருக்கும் அவரை ஒன்றும் செய்யாதே. அவர் நம்மை சார்ந்தவர். நீ பாதுகாப்புடன் அவருடன் சென்று நமது காட்டெல்லை வரை வழி அனுப்பி வைத்துவிட்டு திரும்பி வா. அரசே, இவன் சிவனடியார் அல்ல, கொடியவன் முத்தநாதன். யாராக இருந்தால் என்ன, திருநீரே அணியாத முத்தநாதன் என்னை கொல்லும் பொருட்டாவது திருநீர் அணிந்து வந்துவிட்டாரே. திருநீர் அணிந்து வந்தவர் முன்பு என் பகைவராயினும் இப்போது அன்பரே. அன்பே சிவம் என்று திருமூலர் கூறியது நீ அறிய மாட்டாயா? சீக்கிரம் அவரை அழைத்து போய்விடு. என் மீது ஆணையிட்டு அவருக்கு தீங்கு செய்ய வருவோரை தடுத்து விடுப்போ. போதத்தா. மெய்ப்பொருள் நாயனாரே, என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா. தங்களை கொலை செய்த பாவிக்கும் அன்பு காட்டி என் அகக்கண்ணை திறந்து விட்டீர்கள் ஐயா. அகக்கண்ணை திறந்து திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். உடனே புறப்படுங்கள், இல்லை என்றால் செய்தி அறிந்து திரண்டு வரும் மக்களிடமிருந்து உம்மை என்னால் காப்பாற்ற முடியாது. புறப்படுங்கள். மேகலை, நீ உடனே வைத்தியரை வரச்சு. அவரை ரகசியமாக அழைத்து வரச்சு. ஊர் மக்களுக்கு விஷயம் தெரிந்தால் முத்தநாதன் உயிருக்கு ஆபத்து வந்துவிடும். வேகமாக போ. முத்தநாதா, எங்கள் மன்னர் மட்டும் என்னை தடுத்திராவிட்டால் உன் தலை மண்ணிலே புரண்டிருக்கும். அவரை அழித்து விட்டால் இந்த நாட்டை நீ ஆண்டுவிடலாம் என்று மனப்பால் குடிக்காதே. எங்கள் இளவரசரை அரியணையில் ஏற்றி எந்த பகைவர்களும் நெருங்க முடியாது. நெருப்பு வட்டத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம். ஓடிப்போ. தத்தா, உன் ஒப்பற்ற வீரத்திற்கும் கடமை உணர்விற்கும் நான் தலை வணங்குகிறேன். மன்னரின் ஆணையை சிறமேறி ஏற்று எனக்கு எந்த இன்னலுமின்றி நாட்டின் எல்லை கடந்து கொண்டு வந்து விட்டாய். உனக்கும்
அந்த மனித தெய்வத்துக்கும் நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இந்த பாவியின் பாதங்கள் இனி இந்த நாட்டின் எல்லையே தொடாது. இனி என் பயணம் இமயத்தை நோக்கி. ஓம் நம சிவாய. முத்தநாதா, போன காரியம் வெற்றிதானே? வெற்றிதான். மெய்ப்பொருள் நாயனாருக்கு என்ன பிதற்றுகிறாய்? நீ எடுத்து சென்ற வாளை அவர் நெஞ்சிலே பாய்ச்சவில்லையா? பாய்ச்சினேன், ஆனால் அவரோ பேரன்பு என்னும் பெரும் வாளை என் நெஞ்சிலே பாய்ச்சி விட்டார். புதிர் போடாதே, புரியும்படி பேசு. கொலை பாதகம் புரிந்த இந்த பாவியை அந்த மாமனிதர் மன்னித்து என்னை தக்க பாதுகாப்புடனே அனுப்பி வைத்தார். முத்தநாதா, என்ன இது? பகை, வஞ்சனை, பேராசை, அத்தனை நெஞ்சின் அழுக்குகளும் கண்ணீராய் கரைகின்றது சித்திரசேனா. கண்ணீராய் கரைகின்றது சித்திரசேனா. மாவீரன் முத்தநாதன் கண்ணீர் சிந்துவதா? எது மாவீரம்? யார் மாவீரம்? அந்த மெய்ப்பொருள் நாயனார் அல்லவோ மாவீரர்? சித்திரசேனா, இனி இந்த முத்தநாதன் ஆயுதத்தை தொடவே மாட்டான். நீயும் உன் பேராசியை விட்டுவிட்டு சேர நாட்டுக்கே திரும்பி போய்விடு. இனி நான் இமயத்துக்கு போய்விடு. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய. பரமேஸ்வரா, உன் திருவடியை அடையும் முன் உனது ஆனந்த தாண்டவத்தை என் மனக்கண் முன்னால் காட்டி அருள வேண்டும் மையனே. ஆனந்த தாண்டவம் அற்புத தாண்டவம் அண்ட ஜராஜரமே அசைந்தாடும் தாண்டவம். ஆனந்த தாண்டவம் அற்புத தாண்டவம் அண்ட ஜராஜரமே அசைந்தாடும் தாண்டவம். கானமும் தாளமும் கலந்திடும் தாண்டவம். கானமும் தாளமும் கலந்திடும் தாண்டவம். ஞானிய போற்றி புகழ்ந்திடும் தாண்டவம். வானத்தை வையத்தை வாழ்விக்கும் தாண்டவம். அருள்மழை பொழிந்திடும் தாண்டவம். ஆனந்த தாண்டவம் அற்புத தாண்டவம் அண்டச்சராச்சரமே அசைந்தாடும் தாண்டவம். Thank you.
பாடுகிறார். Thank you.